கிரைஸ்தலார், இன்றைய வேத வசனம் ஏசாயா 60 இறை வார்த்தைகள். 1. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தான் எழு, எழுந்திரு, என்ன எல்லா துக்கத்தையும் விட்டுட்டு நீ என்ன செய், இனி எழுந்திரு, உனக்குள்ள என்ன செய்ய போகிறார் ஆண்டவர், ஒளிய தோன்ற செய்ய போகிறாரு. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஒளியை, ஒரு வெளிச்சத்தை. நம்ம இருளுக்குள்ளாக மூடப்பட்டவர்கள் போல கிடக்கிறோம், நம்மளுடைய பாடுகளின் நிமித்தமாக மூடப்பட்டு கிடக்கிறோம். நம்மள ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு துக்கம் நம்மளை ஆட்கொள்ளுது, அது ஒரு இருள். அந்த இருள் ஒவ்வொருவருடைய துக்கமும் என்னது, ஒரு இருள். அந்த இருளை என்ன செய்கிறார் ஆண்டவர், வெளிச்சமாக உதிக்க பண்ணுகிறார். நம்ம அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த இருளானது விலகி போகிறது. பிரியமானவர்களே, நம்மை விட்டு அகன்று போகிறது. அந்த இருளை விட்டு எழுந்துரு அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவருடைய மாட்சி நம்ம மேலே என்ன செய்யும், உதிக்கும். நம்ம அவருக்குள்ளே இருக்கும் பொழுது, இருளானது வெளியேறும் பொழுது, அவருடைய மாட்சியை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை மாட்சிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் எழுந்திருக்க சொல்கிறார். எத்தனையோ நேரங்களில் நம்ம விழுந்திருக்கலாம், மனிதர்கள் வார்த்தைகளில் விழுந்திருக்கலாம், அவங்க பேசிய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யலாம், ஊடுருவை குத்தியிருக்கலாம். மனிதர்களுடைய வார்த்தைகளின் நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் கலங்கி போயிருக்கலாம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளி வீசுகிற தேவன். அவர் நம் மீது, ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், அவரை தேடுகின்ற தேடாத பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அவர் ஒளியை உண்டு பண்ணுகிற தேவன். இருளை அகற்றி ஒளியை தோன்ற செய்கிறவர். அப்போ நம்மளை என்ன செய்ய மாட்டார், இருளுக்குள்ளே விட்டுவிட மாட்டார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் யாருமே நம்ம நம்மளை பிடிச்சி கரத்தை பிடிச்சி தூக்கி விடலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, எழு, எழுந்திரு, உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது, நீ எழுந்திரு, இதிலிருந்து எழுந்திரு, உன் அவமானம் முடிந்து விட்டது, நீ எழுந்திரு, எல்லா துக்கத்தையும் தூக்கி போட்டுரு, இனி நான் அதை திரும்பி பார்க்காத, உன் மீது நான் என்ன செய்ய போகிறேன், ஒளியை உதிக்க செய்ய போகிறேன், ஒளியை தோன்ற செய்ய போகிறேன். நீ அதனால் இனி என்ன செய்யக்கூடாது, நீ இருளுக்குள்ளேயே மறைந்து இருக்கக்கூடாது, நீ ஒளிக்குள்ளாக வரணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றவராக இருக்கிறார். நம்ம தான் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த இருளுக்குள்ளேருந்து நம்ம என்ன செய்யணும், வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வரணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ளாக போக வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஒளி வீசக்கூடியவர்களாக, அவருக்காக ஒளி வீசணும் நம்ம. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் திடப்படுத்துவீராக. அவர்கள் துக்கங்கள் இன்றோடு மறைந்து போகட்டும். எழு, ஒளி வீசு என்று சொன்னீங்களே, ஆமாண்டவரே, எங்களிடமிருந்து இருளை அகற்றி ஒளியை தோன்ற செய்கிறவர் நீரப்பா எங்கள் மீது. ஆமாண்டவரே, இருளை எடுத்து ஒளியை நீர் உண்டு பண்ணுவதற்காக எங்கள் வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளியை நீர் உண்டு பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக, இந்த நேரமல் யாரெல்லாம் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய இருளும் வெளிச்சமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீர் அப்படியே செய்து முடிக்கப் போவதற்காக, அவர்கள் இருளை வெளிச்சமாக்குவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின்
நல்ல பிதாவே, ஆமேன்.